கம்பை நதியை காப்போம்.
Hola, come de más. புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்ப சுவாமி கோயிலுடைய ஆகம விதிகளுக்கு எதிராக கடந்த 28ஆம் தேதி உச்சநீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பை அறிவித்தார்கள். அந்த தீர்ப்பை கேரள முதலமைச்சருடைய அறிவிப்பின்படி, அவருடைய கொடுத்த அறிக்கையின்படி தான் அந்த தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. அந்த தீர்ப்பை தமிழகத்திலே இல்லை, கேரளத்திலே இருக்கின்ற இல்லை அனைத்து மாநிலத்தில் இருக்கின்ற ஐயப்ப பக்தர்களும், உலக அளவில் இருக்கின்ற ஐயப்ப பக்தர்களும் ஒருபோதும் நாங்கள் அதை ஏற்க மாட்டோம். எங்கள் ஐயப்ப பக்தர்களை மீறி எந்த கோர்ட்டின் தீர்ப்பையும் கையில் எடுத்துக்கொண்டு 50 வயதுக்கு உட்பட்ட 10 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் யாரும் அந்த சபரிமலையை ஐயப்பனை தரிசிக்க நாங்கள் கண்டிப்பாக விடமாட்டோம் என இந்த போராட்டத்தை கடந்த 20 நாட்களாக தொடங்கி இன்று இந்தூரில் இருக்கின்ற அனைத்து குருசாமிகளும், இங்கு இருக்கின்ற ஐயப்ப சுவாமிமார்களும் ஒருங்கிணைந்து இவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். இந்த போராட்டத்தை எல்லாம் கருத்தில் கொண்டு உடனடியாக கேரள அரசு பணிந்து, கேரள அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு செய்யும்படி அறிக்கையை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் உலக அளவில் இருக்கின்ற ஐயப்ப பக்தர்கள் 1-2 நாங்கள் போராடி வெற்றி பெறுவோம். இந்த தீர்ப்பு எப்படி இருக்கிறது என்றால், இந்து மதத்தினுடைய ஆகம விதிகளுக்கு எதிராக, ஒரு இந்து மதத்தினுடைய கலாச்சாரத்திற்கு எதிராக வழங்கியிருக்கின்ற இந்த தீர்ப்பை ஐயப்ப பக்தர்கள் மட்டுமல்ல, இங்கு இருக்கின்ற அனைத்து அமைப்புகளும், இந்து அமைப்புகளும் மற்ற ஆன்மீக அமைப்புகளும் இதனை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த இந்தூர் பகுதியினுடைய குருசாமிகள் மற்றும் ஐயப்ப சாமிமார்களுக்கும் அனைத்து ஐயப்ப சாமிமார்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. உச்சநீதிமன்ற தீர்ப்பானது ஒட்டுமொத்த இந்து மக்களின் உணர்வுகளை சிதைக்கின்ற தீர்ப்பு. இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்க மாட்டோம். இந்த தீர்ப்பு வந்து இந்துக்கள் அல்லாத, கடவுள் மீது பக்தி நம்பிக்கை இல்லாத யாரோ ஒரு சில விசமிகள் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையிலே கேரள அரசாங்கம் அவர்களுக்கு ஆதரவாக மனு தாக்கல் செய்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது நிச்சயமாக உலகத்தில் இருக்கிற எந்த இந்துவாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த தீர்ப்பு மறுஆய்வு செய்து எங்களுக்கு நீதி கிடைக்க வரும் வரை இந்த போராட்டம் தீவிரமடையும், வெற்றி காணும் வரை ஓயமாட்டோம் என இந்த உலக இந்து மிஷன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். லக்ஷ்மி நாராயண பத்ரே நாராயண அம்மே நாராயண தேவி நாராயண லக்ஷ்மி நாராயண பத்ரே நாராயண நித்ய சத்யமாய தேவி நிர்மலே நமஸ்துதே சோட்டானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே பிறந்த புண்ணிய தேஜசே.
கோட்டானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே. அம்பலங்களில் பிரசித்தமாயதாம் சோட்டானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே. பக்தி சாந்திரமாய ஹிருத்தினேகி சக்தி அம்பனி சோட்டானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே. சர்வமுக்திதாயிகே சுவர்ண பத்மசுஸ்திதே சோட்டானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே. அம்மி நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. பட்டுடுத்து சுப்பிரபாத வேளையில் சோட்டானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே. அம்மி நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. ஒடியாவடு உள்ளுடையாரே கோவக்கணிவாய் பெருமானே அடையல்லே மருந்தே இரவேகட தெம்பெருமானே முடியார் பொழுதும் உணவாத சத்யமாய தேவி நிர்மலே நமஸ்துதே சோட்டானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே. அம்மி நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா.
നിന്നു മണ്ണിതിൽ പിറന്ന പുണ്യ തേജസേ ചോറ്റാനിക്കരയിൽ വാഴും അംബികേ നമസ്തുതേ ിൽ പ്രസിദ്ധമായതാം ചോറ്റാൻ ശ്രീമന്നാരായണ ഗോവിന്ദ ലക്ഷ്മീനാരായണ ആഴ്വാരാചാര്യാർ എമ്പരവനാർജിയർ മഹാദാൽ ദിവ്യ തിരുവടികൾക്ക് പല്ലാണ്ട് പാടി தர்மபுரி பெண்ணாகர ரோட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மிநாராயண சன்னதியிலிருந்து ஏ பக்தர்களுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமையினுடைய வைபவம் எல்லாரும் இந்த அஞ்சு வாரம் புரட்டாசி சனிக்கிழமையினுடைய வைபவத்தை எல்லாம் அனுபவித்தோம். இல்லை அன்னதானம் நிறைவாக நடைபெற்றது, வேத பாராயணங்கள் நடந்தது, வந்த பக்தர்களுக்கு அனைவர்களுக்கும் பிரசாதம் கொடுத்து அவங்களுக்கு சேவை நடைபெற்றது. இந்த புரட்டாசி சனிக்கிழமையினுடைய மகத்துவத்தை எல்லாரும் ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் இந்த புரட்டாசி சனிக்கிழமையினுடைய மகத்துவம் எல்லாரும் ஒரு வீட்டில் ஒரு வாரம் விரதம் இருந்து அந்த நடுசனிக்கிழமை அப்படின்னு விசேஷம் கொண்டாடுறது எல்லார் வீட்லேயும் வழக்கம். அப்படி வழக்கமாக எல்லார் வீட்லேயும் இந்த நடுசனிக்கிழமை விசேஷம் நடைபெற்றாலும் அந்த பூஜையை நீங்கள் முறையாக செய்தாலும் அன்னைக்கு உங்களுக்கு பக்கத்தில் அருகில் எந்த பெருமாள் கோயில் இருக்குதோ அந்த பெருமாள் கோயிலில் பெருமாளை தரிசனம் பண்ணி தீர்த்தம் வாங்கிக்கோங்க. இது பெரிய மகத்துவம், பெரிய சிறப்பு. உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெருமாளுக்கு பூஜை நல்ல சிறப்பாக பண்ணுங்க. பண்ணாலும் அருகில் இருக்கிற பக்கத்தில் கோயில் இல்லைன்னா பரவாயில்லை, இருந்தால் பக்கத்தில் போய் தீர்த்தம் வாங்கிக்கோங்க அன்னைக்கு தினத்துலையும். இதே இந்த அஞ்சாவது சனிக்கிழமைன்னு இன்னைக்கு கொண்டாடுற சனிக்கிழமையிலையும் பெரிய விசேஷம்னா எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு இந்த பக்த கோடிகள் அனைவருக்கும் பல்லாண்டு பாடி தண்டம் சமர்ப்பித்து விண்ணப்பிக்கிறோம். மேலும் மேலும் வந்து சேவித்து பகவானுடைய கருணகடாட்சத்தை பெருமாறு லக்ஷ்மி நாராயணன் திருவடியை கொண்டு எல்லாருக்கும் விண்ணப்பிக்கிறோம். பல்லாண்டு பல்லாண்டு அம்மி நாராயண தேவி நாராயண லக்ஷ்மி நாராயண பத்ரே நாராயண சத்ய அம்மி நாராயண தேவி நாராயண லக்ஷ்மி நாராயண பத்ரே நாராயண அம்மி நாராயண தேவி நாராயண லக்ஷ்மி நாராயண பத்ரே நாராயண நித்ய சத்யமாய தேவி நிர்மலே நமஸ்துதே சோட்டானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே பிறந்த புண்ணிய தேஜசே சோட்டானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே அம்மி நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா மண்ணில் உள்ளோரம்பலங்களில் பிரசித்தமாயதாம் சோட்டானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே சாந்திரமாய ஹிருத்தி நேகி சக்தி அம்பனி சோட்டானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே அம்மி நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா சர்வ முக்திதாயிகே சுவர்ண பத்ம சுஸ்திதே சோட்டானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே Thank you.
பட்டுடுத்து சுப்பிரபாத வேளையில் சோற்றானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே. வசனதாரிணியாம் காளியாய் சோற்றானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே. அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. நீலையாட சுற்றி சாரு சந்தியில் ஸ்ரீ துர்கையாய் சோற்றானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே. காளியாயி துர்கையாயி நித்யவும் சோற்றானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே. அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. பூதபாதையொக்க நீக்கி கீழ்காவில் அம்மையாய் சோற்றானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே. ோகாரிணி சர்வரோகநாசினி சோட்டானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே. அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. தேவமானசத்தில் ஜன்மமார்ந்த ஸ்ரீதரி சோட்டானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே. அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. சங்கரந்தே பாதிமேனியாய பார்வதி சிவே சோட்டானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே. சாயியாய விஷ்ணுவின்தே வாமபாகமாய் சோற்றானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே. அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. சகல லோக ஜீவிகள்க்கும் அம்மையாய் உண்மையாய் சோற்றானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே. தருமபுரி மாவட்டம் கடத்தூருக்கு அருகாமையில் உள்ள மணியம்பாடி என்ற கிராமத்தில் எழுந்தருகில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வெங்கட்ரமண சாமி திருக்கோயிலில் திருப்பணி நடைபெற்று கொண்டிருப்பதால் பக்தகோடிகள் அனைவரும் தங்களால் இயன்ற பொருளுதவியை தந்து இந்த திருக்கோயில் பணியை சிறப்பாக முடித்து தருமாறு மெத்த பணியோடு திருப்பணி குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த திருப்பணி குழுவின் சார்பாக கோயில் உள்புறத்தில் சுற்றுப்புறம் முழுவதும் மேல்குறையை அமைப்பதற்காக சுமார் ஒரு 35 லட்சம் ரூபாய் செலவாகும். அது மட்டுமல்ல, வடக்கு வாசல் கோபுரம் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கோபுர பணிக்காக சுமார் ஒரு 7 லட்சம் ரூபாய் செலவாகின்றது. மேலும் இந்த கோயிலினுடைய தேர் மிகவும் பழுதடைந்துள்ளதால் அதை செப்பனிட அந்த தேருக்காக ஒரு 15 லட்சம் ரூபாய் செலவாகும். அந்த பணியும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த தேரை நிறுத்துவதற்காக அந்த தேருடைய ஷெட்டு, அது அந்த பணியும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த ஷெட்டிற்காக ஒரு 9 லட்சம் ரூபாய் செலவு ஆகின்றது. ஆக மொத்தமாக இந்த திருப்பணி குழுவின் சார்பாக ஒரு 60 லட்சம் ரூபாய் இந்த ஸ்ரீ அருள்மிகு வெங்கட்ரமண சாமி திருக்கோயிலிலே செலவு ஏற்பட உள்ளது. ஆதலால்
நாங்கள் வெளியே சென்று யாரிடமும் நிதியை வசூலிப்பது கிடையாது. இந்த கோயில் வளாகத்திற்கு வருபவர்கள் மட்டும் அவர்களால் இயன்ற பொருளுதவியை தந்து இந்த அதற்குண்டான ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு திருப்பணி குழுவின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய ஒத்துழைப்பால் இந்த கோயில் மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அத்துணை பக்த கோடிகளும் எங்களுடைய திருப்பணிக்கு நீங்கள் உதவி செய்திட வேண்டுமாய் எங்களுடைய திருப்பணி குழுவின் சார்பாக விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பகவதியாய் ஆதி பராசக்தியாய் சோட்டானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே. அம்மி நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரே நாராயணா. ஹய கடின துரிதமகிலமுடன கட்டுவான் சோட்டானிக்கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே. அம்மி நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரே நாராயணா. கதன பரித கலியுகத்தில் அம்மையான சாந்தனம் சோட்டானிக்கரையில் வாழும் அம்பிகே நம. மத்ய
கூர்மா மதுசூதன ஹரி வராஹ நிருசிம்ம வாமன பிருகுராம பலராமானுஜ கோவிந்த பௌத்த கல்கி கோவிந்த வேணுகானலோல கோவிந்த வெங்கட ரமண கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த வெங்கட ரமண கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த வெங்கட ரமண கோவிந்த நாயக கோவிந்த கிருத பரிபாலக கோவிந்த ஆர்த்த போஷக கோவிந்த ஆதி புருஷ கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த வெங்கட ரமண கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த வெங்கட ரமண கோவிந்த அநாத ரக்ஷக கோவிந்த ஆபத் பாந்தவ கோவிந்த கருணா சாகர கோவிந்த சரணாகத விதே கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த வெங்கட ரமண கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த வெங்கட ரமண கோவிந்த கமலதளாட்ச கோவிந்த காமித ஃபலத கோவிந்த பாப விநாசக கோவிந்த பாஹி முராரே கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த வெங்கட ரமண கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த வெங்கட ரமண கோவிந்த ஸ்ரீ முத்ராங்கித கோவிந்த ஸ்ரீ வத்சாங்கித கோவிந்த தரணி நாயக கோவிந்த தினகர தேஜ கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த வெங்கட ரமண கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த வெங்கட ரமண கோவிந்த பத்மாவதி பிரிய கோவிந்த பிரசன்ன மூர்த்தி கோவிந்த அபயமூர்த்தி கோவிந்த ஆத்ரித வரத கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த வெங்கட ரமண கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த வெங்கட ரமண கோவிந்த சங்க சக்கரதர கோவிந்த சாங்க கதாதர கோவிந்த விரஜா தீரஸ்த கோவிந்த விரோதி மர்தன கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த கிராமா கோவிந்த சஹஸ்ரநாமா கோவிந்த லக்ஷ்மி வல்லப கோவிந்த லக்ஷ்மணாக்ரஜ கோவிந்த